வணக்கம் நண்பா, நான் தான் உங்க கிரோனி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷத்தில் பப்ஜி கேஆர் வெர்ஷன் 1.1 வெர்ஷனை வந்து எப்படி ப்ளே ஸ்டோர்லேயே அப்டேட் பண்ணுறது பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் ஆனால் மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Girl, I'll never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சோலோ விபிஎன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ஒரு ஆப் வரும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு சர்வர் செலெக்ஷன் வந்து இருக்கும், அதில் போயிட்டு சவுத் கொரியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா விபிஎன் வந்து கனெக்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விபிஎன் வந்து கனெக்டில் தான் வச்சுருக்கணும். ஃபுல்லாகவே விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடாதீங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயில் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் கூகுள் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கூகுளில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி சுற்றிட்டு உங்கள் மொபைலுக்கு வெரிஃபிகேஷன் வரும். அது பாஸ்வேர்டெலாம் நீங்கள் போட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட்டில் ஃபார் மை செல்ஃப்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் மெயில் ஐடி பர்சனலாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை போட்டுக்கோங்க. இல்லை சும்மா இதுக்கு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் என்னென்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நீங்கள் உங்களோட ஜெண்டர் வந்து கொடுக்கணும். என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. கொடுத்துட்டு நான் சும்மா கொடுத்து வர்றேன். ஜெண்டர் வந்து மெயில்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இது அதுவே ரெண்டு ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் நாங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓனாக கொடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வந்து நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் மெயில் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு வைக்கணும் நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். பாஸ்வேர்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஐஎம் இன்னு கேட்கும், அதை கொடுங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட்னு கேட்கும், பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட்னு கேட்கும். அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதுவாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அக்செப்ட்னு கேட்கும், அக்செப்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சர்ச்சில் போயிட்டு பப்ஜி கேஆர்னு போட்டிங்க அப்படின்னா கேஆர்னு வந்துடும். இது நீங்கள் வந்துட்டு இன்னும் அப்டேட் வந்து ப்ளே ஸ்டோரில் வரல, சரிங்களா. இது எல்லாமே சோலோ விபிஎன் கனெக்ட் பண்ணி வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு இது ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் விபிஎன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது அப்படியே நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் சர்ச் பண்ணாலும் அப்படியே தான் பப்ஜி மொபைல் கேஆர்னா காட்டும். நீங்கள் வந்துட்டு அப்டேட்டு ஃபாஸ்ட்டாக காட்டணும்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து கிளியர் கேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், சரிங்களா. அதனால் அது மாதிரி கொடுக்காதீங்க, கிளியர் கேட்ச் கொடுக்காதீங்க. இந்த வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியாது அப்படின்னா அவங்களாம் ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.